வணக்கம். கிராமர் இன் ஹேண்ட் சேனலோட இந்த வீடியோவில் புணர்ச்சி விதியினுடைய மூன்றாம் பாகம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வர எல்லா எடுத்துக்காட்டுகளும் 12 வகுப்பு சமச்சீர் தமிழ் புத்தகத்திலிருந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய முதல் கொஸ்டின், இன நிறைய வந்து இனம் கூட்டல் நிறைன்னு பிரிச்சிருக்கிறோம். நம்ம புணர்ச்சி விதி சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த ரைட்லேருந்து லெஃப்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இனம் கூட்டல் நிறையில் இங்கே இருக்கிற இம் வந்து இங்கே இல்லை, இம் அழியணும். இம்ங்கிறது என்னது? மகர மெய். அது என்ன ஆகணும்? அழியணும். அழியணும்னா என்னது? ஒற்று அழியணும். அப்போ மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்னு என்னன்னா, மவ்வீறு ஒற்றழிந்துன்னா அந்த ஒற்று போயிருது. அந்த உயிரீறு ஒப்பவும்னா நாவை வந்து எப்படி பிரிப்போம்? இன் கூட்டலான்னு பிரிப்போமா? அப்போ அந்த உயிரீறு ஒப்பவும்னா அது இருக்கு, உயிரீரை விட்டு விட்டு இந்த மவ்வீறு அழியணும். அப்போ இன கூட்டல் நிறை இன நிறை ஆயிடுச்சு. அடுத்ததா புதுப்பயல். புதுப்பயல் புதுமை கூட்டல் பயல். இங்கே வந்து மை இல்லை, மை போகணும். அப்போ என்னது? ஈறு போதல். அப்போ புது கூட்டல் பயல்னு வரணும். இங்கே என்ன ஆகுன்னா இப்பு வேணும். இப்புங்கிறது என்னன்னா இந்த பேங்கிற உயிர்மை எழுத்தோட மெய்யெழுத்து. எங்கெல்லாம் ஒரு உயிர்மை எழுத்தோட மெய்யெழுத்து சேரணுமோ அங்கெல்லாம் இந்த விதி வரும். என்னன்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மன் க ச த ப மிகும். அப்போ இந்த இடத்துல தூங்குறது என்னது? இத்து பிளஸ் ஊவா. அப்போ இங்கே உயிரெழுத்து இருக்கா? அப்போ அந்த உயிரெழுத்து நிற்கும் பொழுது அந்த இடத்துல க ச த பனா இக்கு இச்சு இத்து இப்பு மிகும். இப்போ பே இருக்கிறனால நம்ம என்ன தான் போடணும்? இப்பு தான் மிகும். மிகும்னு என்னது? ஒரு தடவை எக்ஸ்ட்ரா எழுதணும். அப்போ புது எக்ஸ்ட்ரா எழுதணும், இப்பு பிளஸ் பெயல். இதை ஃபுல்லாக சேர்த்து எழுதும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுது? புது பெயல் ஆயிடுது. அடுத்ததா அருங்காணம், அருமை கூட்டல் காணம். இங்கே ரெண்டே ஒப்பிட்டு பார்க்கும்போது மை இல்லை, அப்போ மை போனால் ஈறு போதல், அப்போ அரு கூட்டல் காணன் வரணும். அடுத்ததாக யோசிச்சு பார்க்குறோம், இங்கே கா இருக்குது, இந்த இடத்துல என்னது? இங்குங்கிற ஒரு எழுத்து சேர்ந்துருக்குது. அப்போ அந்த காவுக்கு இங்குக்கு என்ன தொடர்புன்னு சொல்லும்போது காவினுடைய இண எழுத்து தான் கா. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கு போட போகிறோம். அப்போ இங்குங்கிறது என்னது? இதனுடைய இண எழுத்து. அப்போ இன மிகல்கிற விதி என்ன வேணும்னு பார்த்து அதுக்கு தகுந்த விதியை வந்து நம்ம கொண்டு வரோம். அப்போ காவோட இன எழுத்து இங்கு சேர்த்தணும்னு சேர்த்து எழுதும்போது அருங்காணம்னு வந்துடும். இது பாருங்க, எத்திசை ஏ கூட்டல் திசை. இங்கே முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குன்னு கேட்டேன்னா, இத்து வந்து இருக்கு எக்ஸ்ட்ரா. அந்த இத்துங்கிறது என்னது? தீங்கிற உயிர்மை எழுத்துடைய ஒரு மெய்யெழுத்து. ஒரு உயிர் மெய்யெழுத்தினுடைய மெய்யெழுத்து சேரணும்னா நம்ம க ச த ப மிகும். எப்படி? அதை ஃபுல்லாக முழுமையான விதி என்னன்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மன் க ச த ப மிகும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக உயிரெழுத்தே தனித்து நின்றுச்சு. அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி இது முன்னே தீக்கு என்ன போடுவோம்? இத்து போடுவோம். அப்போ எத்திசை. உள்ளன்று உள் கூட்டல் ஒன்று. இது ஒரு விதி. இந்த விதியில் எப்படி வருதுன்னா, இந்த உள் ஒன்று பேர்னா உள் இருக்கு, இன்று இருக்கு. இந்த ஓ வந்து என்னவா மாறிக்கு? லோவா மாறிக்குது. அப்போ ஓ வந்து இல்லு கூட சேர்ந்தாத்தே லோவா மாறும். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? ஆல்ரெடி ஒரு இல் இருக்குது, இன்னொரு இல் வேணும். அப்ப இன்னொரு தடவை வர்றதுன்னு சொன்னா இது இரட்டும். அப்ப இரட்டும்ங்கிற விதியில் என்ன வருதுன்னா, தனிக்குரில். இது வந்து தனிக்குரிலா? இது என்னது? ஒற்று. அப்ப தனிக்குரில் முன் ஒற்று உயிர். தனிக்குரில் ஒற்று உயிர் இந்த ஆர்டர்ல வந்ததுன்னா இந்த ஒற்று. ஒற்றுனா என்னது? மெய்யெழுத்து, புள்ளி வச்ச எழுத்து. இரட்டும்னா என்னது? ரெண்டு தடவை வரும். அப்போ உள் இல் ஒன்றுன்னு வரும். அப்ப இங்க இல் ஓ இருக்கு, ஆனா இங்க லோ இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்தாத்தே நம்மளுக்கு என்ன வரும்? லோ வரும். அப்ப இது வந்து மெய்யெழுத்து, இது உயிரெழுத்துன்னு சொன்னா அதுக்கு என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்வேனா இது ரெண்டும் சேர்ந்து லோன் ஆயிடுச்சுன்னா உள் ஒன்றுன்னு வந்துருது. அடுத்ததா உங்களுக்கு ஒருமையுடன். ஒருமையுடன் வந்து ஒருமை கூட்டல் உடன் பிரிக்கிறோம். அப்ப மை வேணுமா? கட்டாயம் வேணும். ஏன்னா இங்க வந்து மை வந்து இருக்கு, ரைட்டு. அப்ப இந்த ஊ வந்து என்னவா மாறணும்? யூவா மாறணும். அப்ப ஊ எப்ப யூவா மாறினா ஈ கூட சேரும்போது. அப்ப நம்மளுக்கு ஒரு ஈ வேணும். ஈனது யகரமை. யகரமை வேணும்னா என்ன சொல்லிக்கிறேன்? எவ்வும். அப்ப இந்த எவ்வுமுடைய முழுமையான விதி என்னது? இ ஐ வழி எவ்வும். இங்க ஐ இருக்கா? ஈனா மைய பிச்ச இம் பிளஸ் ஐ. அப்ப ஐ இருக்குது. அப்ப அந்த ஐ வரும்பொழுது நம்ம இ சேர்த்தலாம். அப்ப ஒருமை இ உடன். அப்ப இது ரெண்டு சேர்ந்தது இங்க என்ன இருக்குது? யூன் இருக்குது. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்வின் போடும்போது ஒருமையுடன் கிடைச்சு. அடுத்ததா பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். இங்க மை வேண்டியது இல்ல. அப்ப ஈறு போதல் பெரு கூட்டல் கடல். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காய் இங்க என்ன வந்திருக்குது? இங்கு வந்திருக்குது. இங்கு சேர்த்ததுக்கு என்ன வந்து விதி போடலாம்? காவினுடைய இனவெழுத்து தான் இங்கு. அப்ப இனமிகள் போட்டோம்னா ஒரு இங்கு போட்டு சேர்த்து எழுதுனா பெருங்கடல் கிடைச்சிருது. தலைக்கோள் எப்படி பிடிக்குன்னா தலை கூட்டல் கோள். இப்ப என்ன வேணும் நம்மளுக்கு? இங்கே ஒப்பிட்டு பார்க்கும்போது இக்கு வேணும். இந்த இக்குக்கும் கோவுக்கும் இங்கே என்ன பண்ணணும்? காவுக்கும் இங்குக்கு என்ன சம்மந்தம்? இனம், இனவெழுத்துக்கள், அதாவது இனமிகள் போட்டோம். இங்கே கோவுக்கும் இக்குக்கு என்ன சம்மந்தம்னா கோவினுடைய மெய்யெழுத்து தான் இக்கு.
அப்போ ஒரு மெய்யெழுத்து சேரணும்னு சொல்லிச்சோம்னா கசத்தப மிகும், அதாவது இயல்வினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகும் சொல்றோம் இல்லையா. இந்த இடத்துல உயிர் எழுத்து, லாஸ்ட்ல உயிர் எழுத்து இருக்குது, அந்த இடத்துல கசத்தப மிகும்னா கோவுக்கு என்னதான் போடணும், ஈக்கு போடணும். அப்போ அப்படியே சேர்த்து எழுதியாச்சு. அடுத்து முன்னுடை, முன் கூட்டல் உடை. அப்ப இங்க என்ன ஆயிருக்குன்னா இந்த ஊவுக்கு போல நூ வந்திருக்குது, இந்த ஊ என்னவா மாறணும், நூவா மாறணும். அப்ப ஊ கூட இன் சேர்ந்தாத்தே நூ ஆறணும். ஆல்ரெடி ஒரு இன் இருக்கு, இன்னொரு இன் சேர்த்தணும். அப்ப சேர்த்தனும்னா இரட்டும். அப்ப இரட்டும்ங்கிறதுக்கான விதி என்னது, இதை மறுபடியும் தனி குரில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்ப சேர்த்து மறுபடியும் அடுத்தது என்ன பண்றோம்னா இது ரெண்டு சேர்ணும், இன் பிளஸ் நூ சேர்ந்தாத்தே என்னாகும், நூவா மாறும். இதுக்கு நம்மளுக்கு நல்லா தெரிந்த விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்வேன்னு சொல்லி சேர்த்தும் போது இது ரெண்டு சேரும் பொழுது உங்களுக்கு முன்னுடைன்னு கிடைச்சிடும். ஏழை என ஏழை கூட்டல் என, இந்த ஏ வந்து என்னவா மாறி இருக்குது, ஏங்கிற உயிர் எழுத்து வந்து இந்த இடத்துல ஏங்கிற உயிர்மை எழுத்தா இருக்கு. அப்ப அந்த ஏ கூட ஈ சேர்ந்தாத்தே ஏ வரும். ஈ சேரணும்னா என்னது, எவ்வும், என்ன எவ்வும், இ ஐ வழி எவ்வும் அப்படின்னு சொல்லி போடும் பொழுது அப்ப நம்ம என்ன பண்ணுங்க, ஈ சேர்த்தும் போது இந்த ஈயும் ஏயும் சேர்ந்து என்ன ஆயிரும், ஏன் ஆயிரும். அப்ப இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்வேன்னு சொல்லும் போது ஏழை என ஆயிருது. நம்ம இதுவரைக்கும் பார்த்தா எல்லா எடுத்துக்காட்டுகளையும் ஒரு நாலஞ்சு விதிகள், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விதி ஈறு போதல். மை விகுதி போனோம்னா ஈறு போதல், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஒன்று சேரணும்னு சொன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்வே. அடுத்ததா என்ன சொல்லணும்னா வந்து ஏற்கனவே ஒரு மெய்யெழுத்து இருக்கு, இன்னொரு மெய்யெழுத்து வேணும். அப்ப இந்த முன்னுடையிலையும் பார்த்தோம், இங்க வந்து என்ன பார்த்தோம், உள்ள ஒன்றுலையும் பார்த்தோம், இன்னொரு எல் போட்டிருக்கிறோம், இங்க முன்னுடையில இன்னொரு இன் போட்டிருக்கிறோம். மெய்யெழுத்து இரட்டும், அப்ப இந்த இரட்டுங்களுக்கான கண்டிஷன் வந்து தனிக்கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், அது ஒண்ணு பார்த்தோம். இன்னொன்னு ஒரு உயிர்மை எழுத்து வருது, அந்த உயிர்மை எழுத்தினுடைய உயிரெழுத்தே மெய்யெழுத்தே சேரணும் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே ஒரு உயிர்மை எழுத்து இருக்குது, அந்த உயிர்மை எழுத்துக்கு வந்து ஒரு மெய்யெழுத்து சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கான விதி நம்ம இங்க என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா வந்து இங்க பார்த்தோம், இயல்வினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப்ப மிகும். அப்புறம் இன்னொரு விதி பார்த்தோம், இனமிகள், இனமிகள்னா அந்த எழுத்தினுடைய இன எழுத்து வருதுன்னு சொல்லி. அப்புறம் என்ன பார்த்தோம்னா வந்து மவ்வீறு ஒளிதல், அதாவது மா போகணும் இம்மு போகணும்னா மவ்வீறு ஒளிதல், அந்த மாதிரி ஒரு விதி பார்த்தோம். அடுத்து வந்து இ வந்து சேரணும்னு சொல்லும் பொழுது என்னது, இ ஐவழி எவ்வும் சொல்லி இந்த மொத்தத்துல சுத்தி சுத்தி இந்த ஐந்து அல்லது ஆறு விதிகளுக்குள்ளேயேதான் 12வது வகுப்பு புத்தகத்துல கொடுத்துக்கிற அனைத்து புணர்ச்சி விதிகளும் அடங்குது. இந்த விதிகளை எளியாவும் எளிய வழியில கற்றுட்டு கரெக்டா எல்லா ஆன்சரையும் எழுதுவீங்க அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ.